ஒன்றும் இல்லைங்க, இது ரொம்ப சிம்பிளுங்க. மொத்தமே வந்து ஒரு 13-14 சிம்பிள்ஸ் இருக்குது. இப்போ ஜிடிஎன்டி தெரியலன்னா என் வேலை கொடுக்க மாட்டேண்ணா. தண்ணி குடிக்கிற அளவுக்குலாம் டென்ஷன் ஆகலை தம்பி. அந்த ஜிடிஎன்டி கான்செப்ட் இல்லாமல் ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அந்த ப்ராடக்டை உங்கள் இஷ்டத்துக்கு சொல்லிகிட்டே இருங்க. இதெல்லாம் ரைட்டு தான். சாஃப்ட்வேர் தெரியணும், ட்ராயிங்கை பார்த்து படிக்க தெரிஞ்சால் போதும், உடனே வேலை கொடுத்துறாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லையே. இப்போ மட்டும் புதுசாக ஜிடிஎன்டி உள்ளே கொண்டு வந்துட்டு இது படித்தா தான் வேலை கொடுப்பேன், இது படிக்கலைன்னா நான் வேலை தரமாட்டேன், நீ போய் அதை படிச்சுட்டு வந்தால் தான் நீ என்ட்ரே ஆக முடியும் இப்படின்னா பசங்க என்ன தான் பண்ணுவாங்க? புதுசு புதுசாக எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நம்மளை டென்ஷன் ஆக்கிடுவீங்க. இப்படி பேசிட்டு இதை போட வேண்டாங்க. நீ இதை நான் வேறு மாதிரி கொண்டு வந்துடுறேன். இப்போ எனக்கு தாட்டே வேறு மாதிரி ஆகுது. அப்போல்லாம் டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, ரெண்டாவது அந்த ப்ராடக்டினுடைய குவாலிட்டியும் இருக்காது. பட் இப்போ எல்லாமே வந்து டெக்னாலஜி டெவலப் ஆக ஹை எண்டில் வந்து அந்த ப்ராடக்டை வாங்கணும்னு பார்க்குறாங்க. குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கணும், பயங்கர அக்யூரஸியாக இருக்கணும். ஆஸ் பர் அந்த அவங்க என்ன டாலரன்ஸு, என்ன டைமென்ஷன் எதிர்பார்க்கலோ அந்த டைமென்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ தான் ஒரு ப்ராடக்ட் வந்து மேட் ஆகும், கரெக்டாக அசம்பிள் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஜிடிஎன்டிங்கிற ஒரு கான்செப்டே உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜிடிஎன்டி வந்து இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க, இந்தியாவில் நீங்கள் ஒரு ட்ராயிங் போடுறீங்க. இந்த ப்ராடக்டை வந்து ஆஸ்திரேலியாவில், ஜெர்மனி எவனோ மேனுஃபேக்சர் பண்ணுறான். அப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறவனுக்கு இந்த ட்ராயிங் புரியணுமா வேண்டாமா? புரியணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணோன்னா, குளோபல் லெவலில் வந்து சில ஒரு 10 சிம்பிளோ அல்லது 15 சிம்பிளோ இருக்குது. இந்த சிம்பிளை வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷனையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுதான் ஜிடிஎன்டி சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, நார்மலாக டைமென்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ கொடுக்குற போது என்னென்னா, இப்போ இந்தியாவில் ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறான், யூஎஸில் ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறான்னா இது ரெண்டையும் அசம்பிள் பண்ணும். என்னோடய பர்பஸே அதுதான். இவன் போல்ட் தயாரிக்கிறான், இவன் நட்டு தயாரிக்கிறான், ரெண்டையும் கொண்டு வந்து மேட்ச் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகலைன்னா பர்பஸே சால்வ் ஆகாதே. இப்போ இதை இங்கே ட்ராயிங் ஷீட்டில் போட்டோம்னா, இந்த ட்ராயிங் ஷீட் வந்து அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுற பாருங்கள், எங்கேயோ ஜெர்மன்லேயே எங்கேயோ. அவனுக்கு இது ரீச் ஆச்சுன்னா அவனையும் இதை படித்து வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நம்ம ப்ராடக்டை தயாரிச்சுவான், வேலை முடிஞ்சு வச்சு. ஏப்பா சின்ன சின்ன கம்பெனிக்கெலாம் ஜிடிஎன்டி வேணுமா? எந்த கம்பெனியாக இருந்தால் என்னங்க, எல்லா கம்பெனிலையும் ஜிடிஎன்டிங்கிறது வேணும், யூஸ் ஆகும் கண்டிப்பாக. சாஃப்ட்வேருக்கும் ஜிடிஎன்டிக்கு என்ன சம்மந்தம்? சாஃப்ட்வேருக்கும் ஜிடிஎன்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, இப்போ சாஃப்ட்வேரில் வந்து ஆல்ரெடி வந்து இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க, ப்ரீ டிஃபைனடாக வச்சுருப்பாங்க. அதை இப்போ நமக்கு தான் தெரியுமாச்சே, இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்னஸ் கொடுக்கணும், இங்கே ஃப்ளாட்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஒன்றுமே பண்ண வேண்டாங்க, அதுலேயே எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது. போய் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த இடத்துல ட்ராயிங், எந்த இடத்துல நமக்கு ஃப்ளாட்னஸ் வேணும், எந்த இடத்துல பர்பெண்டிகுலர் வேணும், எந்த இடத்துல ரன் அவுட் வேணும், எந்த இடத்துல வந்து சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் வேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணால் போதும். அதை ட்ராயிங் அவுட்புட்டாக எடுத்துக்கலாம், அவ்வளோதாங்க. இப்போ சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடியது வந்து எல்லா சிம்பிள்ஸும் இருக்கும், எந்த இடத்துல வேணும் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளுடைய அப்ளிகேஷன், அதுக்கு தகுந்த மாதிரி அதை கொண்டு வந்து லொக்கேட் பண்ணி வச்சுக்கிறோம், வேறு முடிஞ்சது. நான் போட தெரிஞ்சுனா வேலை கிடைக்கும், போட தெரியலனா வேலை இல்லை, முடிஞ்சு போச்சு. டாலரன்ஸ் கொடுக்குறக்காக தான் ஜிடிஎன்டி. இப்போ நான் டாலரன்ஸும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டாலரன்ஸ் கொடுத்தாலுமே அந்த அக்யூரசி வரமாட்டேங்குது. ஏதோ ஒரு இடத்துல அவுட்ரு அடிக்குது, என்னால் கரெக்டாக ஃபிட் பண்ண முடியல. அந்த அக்யூரசிங்கிறது என்னென்னா, 0.00 into ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த அளவுக்கு அக்யூரஸி இருந்தால் தான் அந்த பார்ட்டும் இன்னொரு பார்ட்டும் மீட் ஆகுது, இல்லைன்னா மீட் ஆகிறது இல்லை. இப்போ நான்லாம் இன்டர்வியூ போகிறபோது என்ன கேட்பாங்க, ட்ராயிங் தெரியுமான்னு கேட்பாங்க, சாஃப்ட்வேரில் போட தெரியுமான்னு கேட்பாங்க, அவ்வளோதான். சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது போய், இப்போ ஜிடிஎன்டி தெரிஞ்சால் தான் வேலை கிடைக்குமாமா? இப்போ இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா. இப்போ எல்லா பக்கமே ஜிடிஎன்டி யூஸ் பண்ணணும், ஜிடிஎன்டி வேணும், ஜிடிஎன்டி வேணும்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, காஸ்ட்டு கம்மியாக இருக்கணும், ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டருக்கு வந்து அந்த ஜிடிஎன்டி பற்றின விஷயங்களை சொல்லி கொடுத்தா தான் அவனுக்கு தெரியல, தெரியாதே. அவன் பாட்டுக்கு வெறும் நார்மலாக டைமென்ஷன் போட்டு அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணிடுவான், அந்த டெவலப் பண்ணி கொடுக்குறான். பட் எகைன் வந்து குவாலிட்டி கம்மியாயிரும், டாலரன்ஸ் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக ஜிடிஎன்டிங்கிற ஒரு கான்செப்டை படிக்கணுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மேண்டேட்டி ஆகிப்போச்சு. நீங்கள் சாஃப்ட்வேரும் தெரிஞ்சிருக்கணும், ட்ராயிங்கும் தெரிஞ்சிருக்கணும், டைமென்ஷனும் தெரிஞ்சிருக்கணும், இது கூடவே ஜிடிஎன்டி சிம்பிளும் தெரிஞ்சிருக்கணும். அந்த சிம்பிளை வந்து எப்படி அதில் ட்ராயிங்கில் போடணுங்கிறதும் தெரிஞ்சிருக்கணுங்கிறான். இப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டி இல்லைன்றாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான்.
என்ன ரீசன் அப்படின்னா, இப்போது ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் தயாரிக்க சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த தயாரிக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக தயாரித்து கொடுக்க சொல்லி அந்த கஸ்டமர் கேட்குறாரு. அப்படின்னா இவங்க கொடுக்குறாங்க, இந்த ட்ராயிங் கொடுக்குறாங்க, பார் இந்த சிம்பிள்லாம் போட்டிருக்கேன், இந்த GDNT சிம்பிளில் என்ன இருக்கோ அந்த மாதிரி எனக்கு அக்யூரசி வேணும், அந்த மாதிரி எனக்கு டாலரன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உதாரணம் இந்த ப்ராடக்ட் எடுத்துங்க, இது பாருங்கள் எவ்வளோ நல்ல பாலிஷ்டு சர்ஃபேஸாக இருக்குது. இப்போ இந்த சர்ஃபேஸ், இந்த இது வந்து ஒரு பைப்பு, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்புன்னு வச்சுக்கோங்க. இந்த சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா பயங்கர அக்யூரஸியாக இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ இது வந்து GDNT சிம்பிள் இல்லாமல், GDNTனுடைய டாலரன்ஸ் இல்லாமல் இதை மேனுஃபேக்சர் பண்ணி கண்டிப்பாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்க மாட்டான். காரணம் என்னென்னா, இதுக்கான டாலரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கேருந்து பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து மொத்த டிஸ்டன்ஸும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், எந்த இடத்துலையுமே டிவியேஷன் வராது, அக்யூரட்டாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா டீவியேஷன் இல்லாமல் அழகாக இன்சர்ட் ஆகும். அப்போ நம்ம பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சுங்களா? இப்போ இந்த GDNT கான்செப்ட் இல்லாமல் இந்தளவுக்கு அக்யூரசி கொண்டு வர முடியுமானா? கொண்டு வர முடியாது. ரீசன் என்னென்னா, எதுக்கு டாலரன்ஸ் கொடுக்கணும், எனக்கு டாலரன்ஸே வேண்டான்னா, வித்தவுட் டாலரன்ஸ்லேயோ அல்லது வித்தவுட் GDNT சிம்பிள் இதை மேனுஃபேக்சர் பண்ணால் என்ன பண்ணுவோம், இதுக்கான இன்னொரு ப்ராடக்டை வைப்போம் இல்லைங்களா, சமுட்டி எடுத்து அடி அடின்னு அடிச்சுதான் உள்ளே கொண்டு போவோம். அகாடமிக்லி வந்து GDNTங்கிற ஒரு கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, கம்பல்சரி இது படிக்கணுங்கிற இருக்குது, படிக்கணும் அப்படிங்கிறது மேண்டேட்டி ஆயிடுச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில். ஃபஸ்ட்டு பாக்ஸில் சிம்பிள், செகண்ட் பாக்ஸில் வந்து டாலரன்ஸு. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்டாக இருந்துன்னா டயமீட்டருக்கான டாலரன்ஸு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி டேட்டம் பிளேன் ஏபிசி, ப்ரைமரி டேட்டம் பிளேன், செகண்டரி டேட்டம் பிளேன், டெரிட்டரி டேட்டம் பிளேன், இவ்வளோதாங்க. இதுதான் GDNT. இந்த சிம்பிள்ஸு, இது எந்த இடத்துல வந்து ப்ராடக்டில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டா போது, வேறு ஒன்றுமே கிடையாது. GDNTனா ஜாமெண்ட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்சிங், புரியலையா? GDNT is required for any company to communicate the language in terms of drawing from one like R&D to production department. அது என்னென்ன சிம்பிள்னா, ஸ்ட்ரெயிட்னஸ்னு ஒன்று சொல்கிறான். ஸ்ட்ரெயிட்னஸ்னு ஒன்று இல்லைங்க, ஒரே ஒரு கோடு போடுறான், அதுதான் சிம்பிளே. இப்போ அந்த கோடு போடுறான் இல்லைங்களா, இப்போ அந்த கோடை வந்து நான் ஒரு ஏரோ மார்க் போட்டு அந்த கேரக்டரிஸ்டிக் சிம்பிள் நான் போட்டுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு இது மொத்த லென்த்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அவ்வளோதான், இது ஸ்ட்ரெயிட்னஸ். இதே இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் உள்ள இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு GDNT சிம்பிள் சொல்கிறாங்க என்னென்னா ஃப்ளாட்னஸ். அப்போ ஃப்ளாட்னஸ்னால் என்ன, இந்த மொத்த சர்ஃபேஸும் ஃப்ளாட்னஸ் வந்து கஸ்டமர் கொடுக்கக்கூடிய அந்த டாலரன்ஸ் அளவுக்கு வந்து ஃப்ளாட்னஸ் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ கான்சன்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது ரன் அவுட் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்குது, டோட்டல் ரன் அவுட்னு ஒரு சிம்பிள் இருக்குது. ரெண்டு ஏரோ மார்க் போட்டாங்கன்னா டோட்டல் ரன் அவுட்டு, ஒரே ஒரு ஏரோ மார்க் போட்டாங்கன்னா ஜஸ்ட் ரன் அவுட்டு. அப்படின்னா ரன் அவுட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இங்கே ஒரு டயல் கேஜ் வச்சுக்கிறேன், டயல் கேஜ் இந்த இடத்துல வச்சு நான் செக் பண்ணுறேன், இதை நான் சுற்றி பார்க்குறேன், இந்த ஷாஃப்ட்டை வந்து நான் சுற்றி பார்க்குறேன். இப்படி சுற்றி பார்க்குற போது எனக்கு அந்த டீவியேஷன், அந்த டாலரன்ஸை நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த டீவியேஷனுக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா இது மெஷர் பண்ண இந்த ப்ராடக்ட் வந்து குட் குவாலிட்டி. சப்போஸ் இதில் எனக்கு ஏதாவது டீவியேஷன் வந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் எனக்கு செட் ஆகாது, தூக்கி ஸ்கிராப்பில் போட வேண்டியதுதான். டோட்டல் ரன் அவுட்டுன்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஏரோ மார்க் போடுவாங்க. அப்படின்னு என்னென்ன, எனக்கு சர்க்குலராகவும் நான் எந்த இடத்துல மெஷர் பண்ணாலும் சர்க்குலராக ஒரே டைமென்ஷன் தான் வரணும். இங்கே எவ்வளோ டைமென்ஷனோ அதே தான் இங்கேயும் வரணும், இங்கே எவ்வளோ டையாவோ அதே டையாக தான் இங்கேயும் வரணும், அக்யூரட்டாக இருக்கணும், ரைட்டா? அட் த சேம் டைம் லீனியராக இந்த பாயிண்ட்லேருந்து இந்த மொத்த லென்த்துக்கும் எனக்கு வந்து டீவியேஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும், டாலரன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கணும், டைமென்ஷன் மாறவே கூடாது. இன்னொரு பொசிஷன் நான் ரொட்டேட் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே இங்கே ஒரு டைம் வந்து நான் டயல் கேஜ் வச்சு செக் பண்ணுறேன், அப்போ இங்கேயும் எனக்கு அந்த டாலரன்ஸு வித் GDNT சிம்பிள் வந்து கரெக்டாக இருக்கணும், தட்ஸ் ஆல். அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து என்னுடைய குட் குவாலிட்டி ப்ராடக்ட். அப்போ ஈஸியாக இந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு வந்து நான் டிராயிங் மூலமாக இந்த சிம்பிள்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணி எங்கிட்டிருந்து இன்னொரு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அப்போ கம்யூனிகேட் பண்ணுறது தான் இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், தட்ஸ் ஆல். இப்போது இதுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு ரெப்ரசன்டேஷன், நீங்கள் என்ன எந்த டெக்ஸ்ட் புக்லேயோ அல்லது என்ன நெட்டில் கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஏரோ மார்க் போட்டு அதில் குட்டி குட்டி பாக்ஸாக போட்டிருப்பாங்க. அப்போ அந்த பாக்ஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன சிம்பிள், என்ன ஆப்ரேஷன் பண்ண மூலமாக அந்த சிம்பிள் நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து எவ்வளோ டாலரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது போட்டுக்குவோம். அதுக்கு அடுத்து மூணு
பாக்ஸ் இருக்கும், குட்டி குட்டி பாக்ஸாக, அதில் என்ன போடுவோம்னா டேட்டம் பிளேன், டேட்டம் பிளேன் ஏ, இந்த ரெஃபரன்ஸை வச்சு டைமென்ஷன் கொடுக்கறது, ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸு, அப்புறம் வெர்டிகல் ரெஃபரன்ஸை வச்சு ஒரு டைமென்ஷன் கொடுக்கறது. அப்போ இது டேட்டம் பிளேன் ஏ, இது டேட்டம் பிளேன் பி. சப்போஸ் இசட் டைரக்ஷன்லேயும் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த டேட்டம் பிளேன் சீனு போடுறோம். அதனால தான் ப்ரைமரி டேட்டம், செகண்டரி டேட்டம், டெரிட்டரி டேட்டம்னு கொடுக்குறாங்க அந்த சிம்பிள் ஏபிசி. நான் டிராயிங் இங்கே போடுறேன், எங்கேயோ ஒரு இடத்துல போய் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அப்போ நான் போடுற விஷயம் அவனுக்கு புரியணும், அவ்வளோதான். அப்போ அவனுக்கு புரியணும்னா ஜிடிஎன்டி சிம்பிளில் அவனுக்கு புரிய வைக்கிறேன், வேலை முடிஞ்சு வச்சு.